மலம் அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய பனே ஆவியோடு ஆக்கை புரை புரைகணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே திரைபராமன்னும் அமுதத்தன்கடனே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறி தழைத்து ஒங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொனிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவலவயர் புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மெதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தா நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லுக்கங்குள் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துரும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர் கடிமை செய்வாம். தூக்கு சீ திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னீருத்துவாம். எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம்மொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியாருடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை துதி செய்ய முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பிலே ஆனாய நாயனாருடைய அருள் வரலாற்றிலே நாம் 34 பாடல் வரை சிந்தித்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆனாய நாயனார் ஆனிறைகளை மேய்க்கச் செல்லுகின்ற நிலையில் கார்காலம் என்று சொல்லப்பெறுகிற அந்த காலத்தை கண்டு செல்லுகின்ற நிலையிலே கொன்றை மலர் பூத்திருக்கக்கூடிய மரத்தினை காண்கிறார். அந்த மரம் அவருக்கு இறைவருடைய சடைமுடியாக தோன்ற இறைவருடைய திருவரு உருவம் அவருடைய நினைவிலே நின்ற காரணத்தினால் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய குழல் கருவியாகிய புல்லாங்குழல் கொண்டு ஐந்தெழுத்து மந்திரத்தை இசை இலக்கணப்படியாக நின்று முறையாக வாசிக்க தொடங்குகிறார். அவருடைய இசை காற்றிலே ஊடுருவிய நிலையில் விலங்குகளையும் பறவைகளையும் பகைகளை கடந்து அவை அனைத்தும் இசையில் ஒன்றாகி ஓரிடத்தில் வந்து கூடி நிற்கக்கூடிய நிலையில் பாம்பு மயில் மீது விளையாடுவது போல் விழுந்து எழுவதுமாகவும் யானை சிங்கத்துக்கு அருகிலே நிற்கக்கூடிய காட்சியும் மான் வாயிலே புல்லை வைத்து கொண்டு புலிக்கு அருகிலே வந்து நிற்கக்கூடிய காட்சியுமாக அங்கு அனைத்து உயிர்களும் இசையில் ஒன்றாகி வேறுபாடு மறந்து வேறுபாடு கலைந்து அச்சம் என்பதே இல்லாமல் அனைத்தும் ஒருமுக சிந்தனையாக இசை அமுதம் என்கின்ற ஒன்றிலேயே நின்று கொண்டிருந்த நிலை கடந்த வகுப்பில் சிந்தித்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று சிந்திக்க முற்படுகின்றோம். 35 பாடலிருந்து இந்த சிந்தனையை சிந்திக்க முற்படுகிறோம். மருவிய கால் விசைத்து அசையா மருவிய கால் விசைத்து அசையா மரங்கள் மலர் சினை சலியா கருவறைவு அருவிகளும் கான் ஆறும் கலித்து ஓடா பெருமுகிலின் குலங்கள் புடை பெயர்வு ஒழிய புனல் சேரா புனல் சோரா இரு விசும்பினிடை முழங்கா எழுகடலும் இடை துழும்பா. இந்த இசை அமுதம் எங்கெங்கெல்லாம் ஊடுருவியதோ அங்கெல்லாம் என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்துகிறது என்று சொல்லுகிறார். மருவிய கால் விசைத்து அசையா வேகமாக இயங்குகிற அந்த காற்று அந்த வேகம் கெடுக்கப்பட்டு மெல்ல அசைகிறதாம். எனவே மருவிய கால் விசைத்து அசையா வேகமாக வீசாமல் மெல்ல வீசுகிறது அதனுடைய மாற்றம். மரங்கள்
மலர் சினை சலியா, மரங்களிலிருந்து சலிதா என்பதுக்கு இங்க சலித்தல்னு அசைதல்னு பேருங்க. மரங்கள் அசைவை மறந்து நிற்கின்றன. காற்று வேகமாக இயங்குவது, அந்த வேகத்தை மறந்து அது மெல்ல இயங்குகிறது. மரங்கள் அசைகின்ற இயல்புடையன, அவைகள் அசையாது நிற்கின்றன. கருவறைவில் அருவிகளும் காஞ்ஞாரும் கரித்து ஓடா, மலையிலே இருந்து வீழ்கின்ற அருவி, அவ்வாறு விழப்பட்ட நிலையில் ஓடுகிற நீர், ஆற்றிலே ஓடுகிற நீர், இவையெல்லாம் கலித்து ஓடுதலை மறந்து நிற்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அங்கிட்டால், நாம் விளங்கிக் கொள்வதற்காக இந்த திருவிளையாடல் அப்படின்னு பழைய திருவிளையாடல் படம் ஒன்று உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா விறகு வெட்டியாக இறைவன் வந்திருப்பார். அந்த ஹேமநாத பாகவதரோடு நாளை சபையில் பாடணும். அதுக்கு முதல் நாள் வந்து இவர் வந்து அவனுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு ஒரு பாட்டு பாடுவார். அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா அலை அப்படியே, கடல் அலை அப்படியே நிற்கும், அப்படியே வீசுகிற காற்று அப்படியே நிற்கும். அதாவது அசைவதெல்லாம் நிற்பதும் நிற்பதெல்லாம் அசைவதுமாக. இது எங்கிருந்து இந்த ஏ பி நாகராஜன் எடுத்திருப்பார், இங்கே இருக்குது இந்த பாட்டில். இது அசைவதெல்லாம் நிற்கின்றன, அசைவை ஒழித்து நிற்கின்றன. எனவே அசையும் பொருள் நிற்கவும் நிற்கும் பொருள் அசையும். இப்படி ஒரு பாட்டை நான் நின்றுதான் கேட்கிறேன் அப்படின்னா அந்த வசனம் இருக்கும். நீங்கள் அந்த இந்த இடத்துல அதை நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளலாம். அப்படி எல்லாம் நிற்கக்கூடிய வண்ணமாக இசை என்கின்ற ஒன்று அவ்வாறு ஆக்குகிறது. அதாங்க சொல்கிற கான் ஆறும் கழித்து ஓடா, கழித்து வேகமாக ஓட வேண்டிய அந்த ஆறு கூட அப்படி வேகமாக செல்லாது நிற்கிறது. அது மட்டுமல்ல, மேகக்கூட்டங்கள்ல இருந்து அவை இடம் பெயர்ந்து மேகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து மழையாக பொழியும், அப்பாறு பொழிதலையும் விடுத்து நிற்கின்றனர். பெருமுகிலின் குலங்கள் புடை பெயர்வு ஒழிய, மேகம் கலந்து நிற்கும் போது மழை பொழியுங்க, அது அசைதே இல்லாமல் அது இடம் பெயராது நிற்கிறது. எனவே புனல் என்கின்ற நீர் பொழியாது நிற்கிறதுங்க. எனவே புனல் சோரா, சோரானா வீழ்தல், விடுதல் இல்லாது நிற்கிறது. எனவே வீழாது நிற்க இரு விசும்பிடை முழங்கா, எழு கடலும் இடை துடும்பா, அலை வீசுவதை மறந்து நிற்கிறார். எனவே மேகங்கள் செல்வது நின்று மழை பொழிவதை விடுத்து நிற்கக்கூடிய நிலையம் இவ்வாறு காணப்படுகிற அந்த ஒன்று இசை காரணமாகவே நிகழ்கிறது. அதான் சொல்றார், இவ்வாறு நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய், இவ்வாறு நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய், மெய்வாழும் புலன்கள் மெய்வாழும் புலன் கரணமேவி ஒன்ற ஆயினவால் மொய்வாச நரும் கொன்றை சடைமுடியார் அடித்தொண்டர் செவ்வாயின் மிசை வைத்த திருக்குழல் வாசனை உருக்க. நம்முடைய ஆனாய நாயனார் தன் சிவந்த வாய் கொண்டு அந்த குழல் கருவியின் வாயில் வைத்து இசை அமுதத்தை வார்க்க, அந்த இசை அமுதம் இவ்வாறு நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய், எல்லாம் இசையினால் ஒன்றுபட்டு நிற்கிறதுங்களாம். அசைவதும் அசையா பொருளும் இசைமயமாக நிற்கக்கூடிய ஒரு நிலை. எனவே இசைமயமாய் மெய்வாலும் புலன் கரணம் மேவி ஒன்றின ஆயினவால், எனவே எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய நிலை. அப்படிவாறு நிற்கக்கூடிய நிலையில் நான் கொன்றை சடைமுடியாருடைய அடித்தொண்டர், எப்படிப்பட்ட கொன்றை, மொய் வாச நறும் கொன்றை. இன்னைக்கு மேலே வைத்திருப்பது கொன்றை மலர், பலருக்கும் அது வேறு என்ன மலர்னு தெரிந்திருக்காங்க. பொன்னிறத்தில் இருப்பது, ஐந்து இதழ் உடையது, ஓம் என்கின்ற பிரணவத்தின் அடிப்படையாக இருப்பது கொன்றை. நம்முடைய பெருமானுடைய வழிபாட்டு மலர்களில் மிகுந்த இடத்தை பெற்றிருப்பது கொன்றை. கொன்றை கூவிலம், வில்வத்துக்கு கூவிளம்னு பேர், கூவிளம் இடம்பெற்றிருக்கிறது. மத்தம் அப்படின்னு இருக்குங்க, அந்த மத்தம் என்பது ஊமத்தை. வேயிறு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே. அந்த பதித்துல பார்த்தீங்கன்னா என்பொடு கும்போடாமை இவை மார்விளங்க எருதேறு ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால். மத்தம் என்பது ஊமத்தை குறிப்பது. பதிகம் முழுக்க கொன்றை மத்தம் இது திரும்ப திரும்ப இடம்பெற்று இருக்குங்க. வன்னி இதெல்லாம் சிவபெருமானுக்குரிய மலர்கள், வன்னி பெருமானுக்குரிய மலர்.
நாம் அதை வன்னி கொண்டு பிரம்மனுக்குரியது அப்படின்னு கொண்டு வச்சு அது பிரம்மன் அவனுக்கு வன்னி கொன்றை கூவிளம் எல்லாமே பெருமானுக்குரிய மலர்கள். எனவே அந்த வகையில் இங்கே இடம்பெற்றிருப்பது கொன்றை சொல்கிறார். மொய்வாச நறும் கொன்றை சடைமுடியார் அடித்தொண்டர். ஆக பெருமானின் அடித்தொண்டர் எப்படிப்பட்ட சடைமுடியார், எத்தகைய சடைமுடி, கொன்றை சூடியிருக்கின்ற சடைமுடி. ஏன்னா இப்போ கொன்றை தான் இவருக்கு அந்த உணர்வை கொடுத்திருக்கிறது. எனவே கொன்றை சடைமுடியார் அடித்தொண்டர் அப்படியே அந்த ஐந்தெழுத்து மந்திரத்து இசையால் பொழிய அந்த இசை அமுதம் எல்லா உயிர்களையும் உருகச் செய்கின்ற நிலையில் அந்த அமுதம் சென்று கொண்டிருக்கிறது. மெய் அன்பர் மனத்தன்பின் விளைத்த இசைக்குழலோசை வையம் தன்னையும் நிறைத்து வானம் தன்வயமாக்கி பொய் அன்புக்கு எட்டாத பொற்பொதுவில் நடம்புரியும் ஐயன் திருச்செவியின் அருகு அணையப் பெருகியதால். இவர் அப்படியே இசை அமுதத்தை அப்படியே கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படியே இந்த காற்று அலையில் இந்த குழல் ஓசை போய் கலக்குதுங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தண்ணீர் நிற்கக்கூடிய குளம் நடுவில் ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சிங்கன்னா அந்த கல் விழுந்த இடத்துலேருந்து அப்படியே வட்டம் வட்டமாக விரிஞ்சு போகும். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடனே அது இல்லாமலே அப்படியே போயிருங்க. அதாவது அப்படியே விரிந்து போகிறது. நம்முடைய செல்ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கிருந்து கூப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால் சின்னதாக இருந்து பெருசாக போகும். அதில் சில செல்ஃபோனில் அப்படி வச்சுருப்பாங்க, ஃபோன் ரிங் போகுது அப்படின்னா அந்த ஒலி அலை வந்து அப்படியே சின்னதாக ஒரு வட்டம் அப்பெருசு அதுக்கு அடுத்து அடுத்து அப்படியே போகிற மாதிரி இருக்கும். வரதாக இருந்ததுன்னா பெருசுலேருந்து அப்படியே வந்து சின்னதாக இருக்கும். இது நீங்கள் அந்த ஃபோனில் பார்த்தா தெரியுங்க. ஏன்னா காற்றில் கடக்கக்கூடிய ஒலி அலைகள் அப்படியே பறந்து கலந்துருங்க. இப்போ நம்ம பேசுகிற பேச்சு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கேட்கும், அதுக்கப்புறம் இல்லாமல் இல்லைங்க, அது அப்படியே காற்றில் கலந்து விடுகிறது. அது மாதிரி இப்போ நாயனார் வாசிக்கிற இசை அமுதம் ஐந்தெழுத்து மந்திரமே உள்ளுறையாக இருப்பதனால இந்த வையம் முழுக்க நிறைந்தது. வையம் நிறைந்தது மட்டும் இல்லை, வானுலகுக்கு சென்றது, வானுலகத்தையும் கடந்து போச்சுங்க. வானுலகத்தை கடந்து எங்க அப்படின்னு கேட்டால் பொய் அன்புக்கு எட்டாதது. அப்போ இது மெய் அன்புக்கு எட்டுகின்ற இடம். அப்போ பொய் அன்பினால் அந்த இடத்து போய் சேர முடியாது, மெய் அன்பினால் பெறக்கூடிய இடம். எனவே வையம் தன்னையும் நிறைத்து வானம் தன்மயமாக்கி வானத்தையும் தன்மயப்படுத்திருச்சு. அதுக்கப்புறம் பொய் அன்புக்கு எட்டாத, ஆக பொய் அன்புக்கு எட்டாது பொற்பொதுவின் நடம்புரிகின்ற ஐயன், ஆக உண்மையான அன்புக்கு எட்டுகின்ற பெருமான், அன்புக்கு அகப்படுகின்ற பொருள், அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே என்பார்கள் சான்றோர்கள். எனவே அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையாகிய ஐயன் நடம்புரிகின்ற அந்த பெருமானுடைய திருச்செவிக்கு போச்சுங்க. அப்போ மண்ணிலிருந்து விண்ணுக்கு சென்று விண்ணையும் ஊடுருவி கொண்டு பெருமான் இருக்கக்கூடிய பரவெளி அப்படிங்கிற பர ஆகாயம் என்கிற அந்த இடத்துக்கு செல்ல பெருமானுடைய திருச்செவிக்கு அந்த இசை அமுதம் சென்று சேர்கிறது. அப்படி அந்த இசை அமுதம் பெருமான் செவிக்கு சென்ற நிலையில் என்ன நடக்குன்னு சொல்றார். ஆனாயர் குழலோசை கெட்டருளி அங்கருணை தானாய திரு உள்ளம் உடைய தவவல்லியுடன் காணாதி காணர காரணராம் கண்ணுதலார் விடை உகைத்து வானாறு வந்தணைந்தார் மதினாரும் சடைத்தாழ. அப்படியே இசை அமுதம் பெருமானுடைய செவிக்கு எட்டுச்சுங்களா, அந்த இசை அமுதம் போய் இறைவனுடைய திருச்செவிக்கு எட்டியதனால் ஆனாயர் குழலோசை கேட்டருளி பெருமான் கேட்டால் கேட்டதுனால அருள் கருணை தானாய தவ வள்ளி, கருணை கருணை என்று சொல்லக்கூடிய கருணைக்கு வடிவமாக இருக்கின்ற அம்மை, அருள் கருணை தானாய தவ வள்ளி, தவமுடைய வள்ளினா கொடின்னு அர்த்தம்ங்க, வேற ஒன்றும் இல்லை. தவ வள்ளி, தவ வள்ளியுடன் யாரு அப்படின்னு காணாதி காரணராம். அதை பிரிச்சிங்கன்னா கான் கூட்டல் ஆதி, கான் காணாதி, இங்கே கான் என்பதுக்கு காணம் என்று பொருள். இசைக்கெல்லாம் மூலமாக விரும்பு இருப்பவன் இறைவன். பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி, இறைவன் இசை விரும்பும் கூத்தன்ங்க.
நீங்கள் நடராச பெருமானுடைய திருக்கோலத்தை ரொம்ப நெருக்கமாக நின்று பார்த்தீங்கன்னா, சில வடிவங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பாடிக்கிட்டே இருப்பாங்க. கந்தர்வர்கள் இருவர்கள் காதுக்கு பக்கத்தில் நின்று பாடிக்கிட்டே இருப்பாங்க, சாமி கேட்டுக்கிட்டே இருக்கிறாருங்களாம். உண்மையிலேயே நான் ஸ்டாப் கொண்டாட்டம் அவருக்கு மட்டும்தான். பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்க, கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கங்கிறாங்க பாருங்க. அவர் தாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நாமெல்லாம் அப்பப்போ கேட்குறவங்க தான். பிறகு அது வேறு கரண்ட் வேறு போயிடுது, கேட்க முடியல பார்க்க முடியல, எத்தனை இடையூறுகள் நமக்கு. அவருக்கு அப்படிலாம் இல்லை, ரெண்டு பேரும் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, சாமி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இசை விரும்பும் கூத்தன், பெருமானுக்கு அப்படி ஒரு பேர் உண்டு, இசை விரும்பும் கூத்தன். அதனால் இசை என்பது ரொம்ப இன்றியமையாத ஒன்றுங்க. அது நம்ம நூல்களில் பார்த்தீங்கன்னா இசையை பற்றி நிறைய குறிப்பிட கொடுத்துருக்குறாங்க. பண் ஒன்றை இசை பாடும் அடியார்கள் குடியாக, யார் பண் பொருந்த பாடுகிறார்களோ அவங்க நெஞ்ச இறைவன் இருப்பிடமாக கொள்வாங்கண்ணா. பண் பொருந்த இசை பாடும் அடியார்கள் குடியாக. அப்புறம் சாமி சொல்வார், பண் பொருந்தும் பழனத்தான்பார். பண்பொருந்தும் பழனத்தானே என் கண் பொருந்தும் போதும் கைவிட நான் கடவேணும்பார். பண் என்பதற்கு அவ்வளவு இன்றியமையாத விருப்பத்துக்குரிய பெருமானுங்க இசை விரும்புகிற கூத்தன். எனவே இசையை இவர் வடித்து அப்படியே அமுதமாக வார்க்க, அந்த அமுதம் பெருமானின் திருச்செவிக்கு எட்ட அம்மையோடு பெருமான் வருகிறாராம். ஆக அந்த சொல்றாரு, அருள் கருணை தானாய தவ வல்லியுடன். யார் வரானார்? காணாதி காரணராம். இசைக்கெல்லாம் மூலமாக விளங்குகின்ற பெருமான், காணாதி காரணர், இசைக்கெல்லாம் காரணமாக இருக்கிற பெருமான், ஆதி இசை முதலான என்று பொருள். காணாதி காரணராம் யார்? அவர் கண்ணுதலார், முக்கண்ணுடைய பெருமான். விடை மீது ஏறி, விடை உகைத்து எப்படி வந்தான? வானாறு வந்தாராம், வான்வெளியாக வருகிறார். எப்படி வந்தார்? மதி நாரும் சடை தாழ. நாறுதல் என்பதுக்கு இந்த இடத்துல முளைத்தல்னு பேருங்க. அந்த பிறைச்சந்திரனுடைய சடைமுடியோடு வந்து காட்சி தருகிறார் இறைவர். எனவே வானாறு வந்தடைந்தார், மதி நாரும் சடைதால. நாரும் என்பதுக்கு முளைத்தல் என்று பொருள். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அது வாசனை என்கிற பொருள் அல்ல, முளைத்தல். சடையோடு பிறை சூடிய பெருமானாக, ஆக பிறையோடு கூடிய சடையுடையவனாக நாயனாருடைய இசை அமுதத்துக்கு வந்து கேட்டு இறங்கி வந்து நிற்கிறான். யாரு? இசைக்கெல்லாம் காரணமாக இருக்கிற பெருமான். காணாதி காரணராம், கண்ணுதலார், விடை உகைத்து வானாரும் வந்து அணைந்தார், மதி நாரும் சடை தாழ. அவ்வாறு இசை விரும்புகிற கூத்தன் முன்னே வந்து நிற்கிறான். திசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி இசை மிடைந்து வரும்பொழுது வேற்று ஒலிகள் விரவாமே அசைய எழும் குழல் நாதம் அஞ்செழுத்தால் தமை பரவும் இசை விரும்பும் குத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். இப்போ என்ன குறிப்பு தராரு? இப்போ எவ்வளவு இயக்கங்கள் இருக்கின்றன. இப்போ காற்று வேகமாக செல்லாது அமைதியாக இருந்துச்சு, அசைகின்ற மரம் அசையாமல் நின்றுச்சு. இதெல்லாம் ஏன் இப்படி நின்றுச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு அங்கே காரணம் சொல்லுவீங்க. இங்கே சொல்கிறார், நாயனாருடைய குழல் ஓசை பெருமானின் செவிக்கு போகுது, அதனால் இதெல்லாம் அமைதியாக நிற்கிதான். வேற்று ஒலிகள் விரவாமே, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரு இசைத்துறையில் மிகப்பெரிய ஒரு வல்லுநருங்க, ஒரு ஜாம்பவான், அவர் இப்போ இந்த இடத்துல உட்காந்து பாடுறாருன்னா யாராவது இங்கே பேசுவாங்களா? அவரே பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன குரல் பாருங்கள் அப்படியே எல்லாம். எப்போ பேசுவாங்க தெரியுங்களா? பாட்டை பாடி முடிச்சுட்டு அவர் போனதுக்கப்புறம் தான், இந்த பாட்டு எப்படி இருந்தது, அந்த பாட்டு எப்படி இருந்தது. யாராவது பாடிட்டு இருக்கும்போது அவங்க அவங்க பாட்டு பேசிகிட்டு இருப்போமா? பேச மாட்டோம். ஏன்னா அவருடைய இசை மட்டுமே காதுக்கு போகணும். வேறு யாராவது பேசிகிட்டு இருந்தானு வச்சுக்கு முன்னாடி, யோ எந்திரிய மேலே வெளியே போக முதல் அப்படின்றோம். அந்த நிகழ்ச்சியாளர் வந்து சொல்ல வேண்டியதில்லை, எந்திரி முதல், நீ வெளியே போக முதல்ல அப்படின்றோம். ஏன்னா அவங்க பேசுவது நமக்கு கவனக்குறைவு, பல பேர்த்துக்கு இடையூறு அப்படிங்கிறது நமக்கு உணரும்போது அவங்கள நாம் அமைதியாக இருக்க சொல்வோங்க. இது இயல்பு.
நீங்க எல்லா இடத்தையும் ஒரு சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து பாருங்க, நீங்க ஏதாவது பேசிட்டீங்க பின்ன யோ எனக்கு கம்முன் உட்காந்துக்கிறியா அந்த படம் பார்க்கணும் பாரு எஞ்சி போயாண்டுவான். ஏன் நீங்க எதையாவது சொல்ல போனா நான் பாக்குறதையே நான் வந்து நீ என்ன வர சீன் வரக்கூட நீயே கதை சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ஏன் அவன் விரும்புறானுங்க. அடுத்து என்ன நடக்குது பார்க்கணும் பாரு, நீங்க பக்கத்துல பேசிட்டே இருந்தா அவனால விரும்ப முடியுதில்லைங்க. அப்ப ஒன்றை விரும்புகின்ற பொழுது அந்த ஒன்று மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி இசையை விரும்புகிற கூத்தன் மற்ற இயக்கங்களுடைய சத்தம் எதுவுமே காதுக்கு வந்து விழக்கூடாதான். ஆனாயருடைய குடலோசையை தவிர வேறு ஓசை காதுக்கு விழக்கூடாதுங்க. அதனால அப்படி அசைவதையெல்லாம் நிறுத்திட்டான். கடல் அலை அசையாம நிற்கிறது, காற்று வேகமா போச்சுன்னா அதுவே ஓசையாயிடும், எனவே அது வேகமா போகாம நிறுத்தினான். மரங்கள் அசைவதை நிறுத்தின, இப்படி எல்லா இயக்கங்களும் நிற்க ஆனாயருடைய குலலோசை மட்டுமே சென்று பெருமான் திருச்செவிக்கு எட்டுகிறது. அதான் சொன்னார், திசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன் நெருங்கி மிசை மிடைந்து வரும் பொழுது வேற்றொடிகள் விரவாமே. வேறு எந்த சத்தமும் இல்லைங்க, ஐந்தெழுத்து மந்திரம் குடல் இசையாக வருவதை தவிர வேறு ஒலி அந்த இடத்துல இல்லை. வேற்று ஒலிகள் விரவாமே அசைய எழும் குரல் நாதம். எனவே அசைய எழுகின்ற அந்த குரல் நாதத்தை அஞ்செழுத்தால் பரவுகின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தினால் பரவுகின்ற இசை விரும்பும் கூத்தல், இசை விரும்பும் கூத்தல். நம்ம பெருமான் இசை விரும்புபவர். அந்த இசை எவ்வளவு வருமோ அவ்வளவு வாசிக்கலாமுங்க. நாமெல்லாம் ஐயோ நமக்கு இசை தெரியலையே அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க. நமக்காகவே விதி விளக்கும் வைத்திருக்கிறார் இறைவன். இசை விரும்புபவன். அப்போ இசை இல்லாதவங்கெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் சொன்னார், கோழை மிடராக கவி கூலும் இலவாக. உங்களுக்கு எவ்வளவு வருமோ அவ்வளவு பாடுங்க, சாமி ஏற்றுக்குவாருன்ட்டார். சொன்னவர் திருஞான சம்பந்த பெருமான். யார் அவர் தெரியுங்களா? நல் இசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர். இசையால் தமிழ் பரப்புகிற ஞான சம்பந்தர் சொன்னார், ஐயா உங்களை மாதிரி குரல் வளம் எனக்கு இல்லையே, உங்களை மாதிரி இசை அறிவு எனக்கு இல்லை என. அப்படியாப்பா பரவாயில்ல, உனக்கு எவ்வளவு வரும் அவ்வளவு பாடு, ஆனால் மனம் ஒன்றி பாடு, இறைவன் ஏற்றுக்கொள்வனர். கோழை மிளராக கவி கூடும் இரவாக இசை கூடும் வகையா. நமக்கு எவ்வளவோ அவ்வளவு. ஏன் இது நானா நாம கேட்டு வர மாதிரி நாமளும் கேட்டிருக்கலாம் இல்லைங்களா. ஏசுதாஸ் மாதிரி எனக்கும் குரல் இருக்கணும், பாலசுப்ரமணியம் மாதிரி எனக்கு குரல் இருக்கணும் அப்படின்னு நாமளும் கேட்டிருக்கலாம். நம்மளை கேட்டால் சாமி இந்த குரலை கொடுத்தாரு, நம்ம காக்கா கத்துற மாதிரி கத்துறோம்னா அவன் கொடுத்தது தானே. நம்ம நாலு தடவை கத்துனாவாது அவனே பார்த்துட்டு ஏண்டா இப்படி கத்துற இருறா உன் குரலை ஏதா நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு அவர் தான் பண்ணி ஆகணும். ஆக நம்ம நமக்கு இது இது உடம்பு என்கின்ற ஒன்று வந்த பொழுதே வந்தது இந்த குரல். இது அவன் கொடுத்ததுங்க. நீங்கள் அழகான குரலாக இருந்தாலும் அந்த நன்றி அவனுக்கு தான் காணிக்கையாக்கணும். கொஞ்சம் அப்படியே கரகரப்பாக இருக்குது, கரகர பிரியா அப்படின்னு தான் நான் கரகர பிரியாலேயே வாசிக்கிறேன் சாமி அப்படின்னு நம்ம கரகரன்னு பாட வேண்டியதான். ஒன்றும் கவலை இல்லை, நமக்கு என்ன மனம் ஒன்றி பாடுதல் வேண்டும். எவ்வளவு இயலுமோ அவ்வளவு பாடுங்க போதும். இசை தெரியலன்னு சொல்லி போட்டு பாடுறத விட்டுறாதீங்க. இதுதான் ஞான சம்பந்த பெருமானின் குறிப்பு. எனவே பாடுதல் என்பது இன்றியமையாதது, அது எவ்வளவு வருமோ அவ்வளவு பாடுங்க, அதான் அடிப்படை. எனவே இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். ஆனாயருடைய குழல் ஓசை கேட்டு பெருமான் முன்னே வந்து நிற்கிறார். எனவே வேற்றொலிகள் விரவாமே, இந்த தொடர் இன்றியமையாத வேறு ஓசை எதுவுமே வந்து காதுக்கு எட்டாத வண்ணம் இசை அமுதம் மட்டுமே அவருடைய செவிக்கு எட்டும் வண்ணமாக இறைவன் வந்து முன் நிற்கிறார். முன் நின்ற மழவிளை மேல் முதல்வனார் எப்பொழுதும் சென் நின்ற மனப்பெரியோர் திருக்குடல் வாசனை கேட்க இன் நின்ற நிலையே நம்பால் அணைவாயன அவரும் அந்நின்ற நிலை ஒப்பார் ஐயர் திரு மருங்கு அணைந்தார். சாமி என்ன பண்ணாரா, இப்படியே எப்போது நீ வாசிச்சுட்டே இருக்கணும் நான் கேட்டுட்டே இருக்கணும் இப்படியே வாழ்ந்து கூட்டிகிட்டு போயிட்டாரான். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு முன்ன பாட்டில் ஒரு நாலு பாட்டில் சொன்னார் பாருங்க. காலில் செருப்பு காலோடு தானே இருந்தார், நான் முன்ன பார்த்தோம். அந்த செருப்பு காலோடு இருந்தார், மர உரி தரித்திருந்தார், அப்படி என்ன உண்டோ அந்த உடை என்ன. அதனால தான் முன்னே அங்கே சொல்லிட்டார், ஏன் அவ்வளோ தூரம் நாலு பாட்டில் சேக்கலா பெருமான் ஆனாயருடைய தோற்றத்தை பாடினாருன்னு கேட்டால் அந்த கோலத்தோடு இறைவனோடு கலக்கப் போகிறார் என்பதனால தான் நாலு பாடலை வைத்து அவருடைய தோற்றத்தை நமக்கு முன்னையே காட்டியிருக்கிறார். எனவே
இன் முன்னின்ற மடவிடை மேல் முதல்வனார் எழுந்தடி அந்த பெருமான் எப்போதும் சென்னின்ற மணப்பெரியோர் திருக்குழல் வாசனை கேட்க. இவருடைய குழல் ஓசை கேட்கும் பொருட்டாக இந்நிலை இந்நின்ற நிலையே நம்பால் அணைவா. இப்படியே பாடிக்கிட்டே நம்ம கூட வாப்பா போகலாம். எவ்வளவு பெரிய பேர் பாருங்க, பாடிக்கிட்டே வா, பாட்டை நிறுத்திடாத, நீ பாடிக்கிட்டே என் கூட வான்ட்டார். ஆக அதனால் இந்நின்ற நிலையே நம்பால் அணைவா என அவரும் அந்நின்ற நிலையே ஒப்பார். அப்படியே அந்த நிலையிலேயே பெருமானோடு போய் கலந்து நிற்கின்றார். ஐயர் திருமருங்கு அணைந்தார் ஆனாய நாயனார் என்று அவருடைய வரலாற்றை நிறைவு செய்கின்றார். விண்ணவர்கள் மலர் மாறி மடைந்து உலகமிசை விளங்க எண்ணில் அரு எண்ணில் அரு முனிவர் குலாம் இருக்கு மொழி எடுத்து ஏத்த அண்ணலார் குழல் கருவி அருகு இசைத்து உடன் செல்ல புண்ணியனார் எழுந்தருளி பொற்பொதுவின் இடைப்புக்கார். எனவே விண்ணவர்கள் மலர் மாறி பொழிந்தனர், முனிவர்கள் எல்லாம் இருக்கு மொழி எடுத்து ஏத்தினார்கள். நாயனார் குழல் ஓசையை வாசித்து கொண்டே புண்ணியத்தின் வடிவமாக விளங்குகின்ற பெருமான். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்பது திருநாவுக்கரசு தேவாரம். எனவே புண்ணியனார் புண்ணியத்தின் வடிவமாக இருக்கக்கூடியத பெருமான் அண்ணலார் குழல் கருவி அருகு இசைத்தங்குடன் செல்ல புண்ணியனார் எழுந்தருளி பொற்பொதுவினின். ஆக சித்பர வியோமம் என்று சொல்லப்பெறுகின்ற சிதாகாய பெருவழியை நடம்புரிகின்ற பெருமானுடைய திருவடியில் சென்று சேர்கிறார் ஆனாய நாயனார் என்று அவருடைய வரலாற்றை நிறைவு செய்து காட்டுகிறார். அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய துதி, அதாவது ஒரு சருக்கம் நிறைவுக்கு வருகின்ற பொழுது சுந்தரரை துதிப்பது சேக்கடா பெருமானுடைய வழிபாடு. அது மட்டும் இல்லை, ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே, அந்த ஒரு வரிக்கு ஒரு பாட்டு. அது மாதிரி பதினோரு பாடல்ல பத்து பாடல்ல ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று சொன்னதுனால பத்து பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை துதித்திருக்கிறார் நம்முடைய சேக்கடா பெருமாள். அதில் இங்கே நம்ம பார்ப்பது இந்த மூன்றாவது சருக்க நிறைவில் அவருக்கு ஒரு பாடலை பாடுகிறார். பாருங்க. தீது கொள்வினைக்கு வாரோம் செஞ்சடை கூத்தர் தம்மை காதுகொள் குழைகள் வீசும் கதிர் நிலவு இருகா இருள் கால் சீப்ப மாதுகொள் புலவி நீக்க மனையிடை இருகால் செல்ல தூது கொள்பவராம் நம்மை தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார். இது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாற்றில் நடந்த நிகழ்வுங்க. நம்ம இந்த வரலாறு படிப்பதற்கு நம்ம ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துக்கு வரணும். ஏறத்தாழ ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் கடந்து வர வேண்டிய இடம்ங்க. ஒரு ஆண்டு கடந்திருக்கிறோம், இன்னும் ரெண்டு ஆண்டு கடந்தால் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய புராணத்துக்கு வந்துடலாம். அங்கே தான் அந்த வரலாறு விரிவாக இருக்கிறது. இருந்தாலும் இங்கே சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டால் யார் நம்மை உரிமை கொள்வார் அது கேட்டால் சிவபெருமானை ஒரு முறைக்கு இருமுறை தூது கொண்டவர் சுந்தரர். அந்த வரலாற்றை எடுத்து சொல்கிறார். ஆக நம்மை தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார், நம்மையெல்லாம் அடிமையாக ஏற்றுக்கொள்வார். தொழும்பு அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம்ங்க. ஆக தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார் யார் அப்படின்னு கேட்டால் அவர் தாங்க அந்த நிலை. யார் அவர் அப்படின்னு கேட்டால் தீதுகொள் வினைக்கு வாரம். நாம் இவர் நம்மை அடிமையாக ஏற்றுக்கொண்டால் தீய வினையுடைய பிறவிக்கு இனிமேல் வரமாட்டோம். தீதுகொள் வினைக்கு வாரோம் செஞ்சடை கூத்தர் தம்மை காதுகொள் குலைகள் வீசும் கதிர் நிலவு இருள் கால் சீப்ப. இருள் என்பது உலகத்தில் தங்கி இருக்கக்கூடிய இருள். இறைவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொருட்டாக பறவையாருடைய திரு மாளிகைக்கு இருமுறை தூது சென்றாருங்க. இது வரலாற்றில் இருக்கக்கூடிய இடம். அதாவது சுந்தரருக்கு நாம் இப்போ படித்த வரலாற்றின் வண்ணம் பறவையாருடைய திருமணத்தை நம்ம படித்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் நம்ம சுந்தரர் அதோடு நிற்கிது. தடுத்தாட்கொண்ட புராணம் படித்து பறவையாரை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு திருத்தொண்ட தொகை பாடியிருக்கிறார்.
அப்புறம் திருத்தொண்ட தொகையில் இடம்பெற்றிருக்கின்ற அடியார்கள் வரலாற்றை வரிசையாக சிந்தித்து கொண்டே வரோம். நீ அடுத்து ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் வருகின்ற பொழுதுதான் சுந்தரர் வரலாறு மீண்டும் வரப்போகிறது, அங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். எனவே அந்த கைலாயத்தில் இருக்கின்ற பொழுது இரண்டு பெண்களை பார்த்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒருவர் கமலினி, மற்றொன்று அணிந்திதை என்று சொல்லப்படுகிற ரெண்டு பேர். அல்ல, கமலினி என்பவர் தான் பறவையாராக திருவாரூரில் வந்து தோன்றியிருக்கிறார். அணிந்திதை என்பவர்கள் ஒற்றியூருக்கு பக்கத்தில் ஞாயிறு என்கிற ஊரை சார்ந்ததில் வேளாளர் குளத்தில் வந்து தோன்றினாங்க. பெற்றோர்களுக்கு சங்கிலியார் என்று பெயரிட்டாங்க. இவர் இந்த தலையாத்திரை மேற்கொண்டு சென்று திருவொற்றியூருக்கு வருகும்பொழுது சங்கிலியாரை பார்க்கிறார். அந்த முந்தைய பிறப்பினுடைய தொடர்ச்சி காரணமாகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம். எனவே இருவரில் இவர் இரண்டாம் அவர் என்பதை இறைவன் சுந்தரருக்கு உணர்த்த இறைவனிடத்தில் வேண்டி அவரை திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து தரும்போது அந்த அம்மா ஒரு சத்தியம் கேட்கிறார்கள். நீங்கள் இந்த ஊரை விட்டு தாண்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்க, பிறகு அதே போல் நான் திருவொற்றியூர் எல்லை தாண்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து விடுகிறார். சத்தியம் செய்து கொடுத்த பிறகு இதே போல் வசந்த காலம் வருகிறது. திருவாரூர் தேர் திருவிழா நினைவுக்கு வருகிறது. வசந்த காலத்தை காணாது என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி சத்தியத்தை மீறுகிறார். இரண்டு கண் பார்வைகளும் இறைவன் மறைத்து விடுகிறார். பிறகு அந்த பார்வை இழந்த நிலையில் பல்வேறு தலங்களை வணங்கி கொண்டு காஞ்சிபுரத்துக்கு வருகின்ற பொழுது இறைவியின் அருளால் இழது கண் பெறுகிறார். அப்படி பெற்ற பிறகுதான் பாடுகிறார் ஆலந்தான் உகந்து. இந்த பதிகம் பாடி காண கண் அடியேன் பெற்றவாரே என்று பாடி முடித்துவிட்டு ஒரு கண்ணோடு அங்கிருந்து புறப்பட்டு திருவாரூர் வருகிறார். இரவு அர்த்தசாம வழிபாடு நிறைவு செய்து பெருமானிடத்தில் வருத்தத்தோடு பதியத்தை பாடி தேவாசிரிய காவனத்தில் தங்குகிறார். அடியார்கள் சென்று பறவையாருடைய மாளிகைக்கு செல்லுகின்ற பொழுது இவர் திருவாரூரில் இன்னொரு திருமணம் செய்து வந்திருக்கிறார் என்பதை அறிந்து ஊடல் கொண்டார்கள். அந்த ஊடல் தீர்க்கப்பட வேண்டும் என்று பெருமானிடத்து வேண்டுகிறார் சுந்தரர். இவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இறைவன் பேயும் உறங்கும் நேரத்தில் தூதுக்கு போகிறான். சேக்கிழா பெருமான் அப்படியே பதிவு செய்திருக்கிறார். அப்படி போனவர் என்ன செய்கிறார் என்பதை அங்கே விரித்து கொடுத்திருக்கிறார். முதல் முறை போகிறார். போகும்போது திருவாரூரில் இருக்கின்ற வேதியர் சிவாச்சாரியார் வடிவத்தில் போய் பாவாய் திறவாய் அப்படிங்கிறார். அம்மா திறந்தாங்க, இந்த நேரத்தில் தாங்கள் இங்கு வந்திருக்கின்றீரே அப்படின்னு கேட்டாங்க. வந்த காரணத்தை சொல்ல தொடங்கினார். நம்முடைய சுந்தரர் இருக்கிறாரே நம்பி, அவர் ரொம்ப நல்லவர்னார். அவரை பேசுறதுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் வந்திருக்க கூடாது, அவரை பற்றி பேசவும் கூடாது, அதுக்கான நேரம் இதுவும் அல்ல, எனவே நீர் போம் அப்படின்னு அம்மா சொல்லிடுறாங்க. இவர் எவ்வளவோ பல அறவுரைகளை எடுத்து சொல்லுகிறார் சிவபெருமான். ஆனால் வடிவத்தில் இல்லை, வேதியர் வடிவத்தில். எதையும் கேட்காமல் விட்டுட்டாங்க. திரும்பி வந்தார். நான் எவ்வளவோ சொன்னம்பா, ஆனால் பறவையார் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கோபமாக இருக்கிறாங்கன்னார். சுந்தரருக்கு ரொம்ப எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஐயா, நீ போய் சொல்லியே அந்த அம்மா கேட்கலையா? சிவபெருமான் போய் சொல்லி கேட்காம இருந்து என்ன இது? நாளைக்கு வரலாறு என்ன சொல்லும்? நீ சொல்லி ஒரு பெண் கேட்கலன பிறகு இதை கேட்டுக்கிட்டு நான் உயிரோடு இருந்து பயனில்லை, நான் செத்து போகிறேன்னாருங்க. அப்போதான் பதைவதித்து போய் சுந்தரா அப்படிலாம் எதையும் பண்ணிடாத, நான் இன்னொரு முறை போகிறேன்னார். அப்போ தான் ரெண்டாவது முறை போனார். போகும்போது உண்மையான வடிவத்தோடு போகிறார். இவர் போகும்போது அந்த அம்மா திரும்பி வந்ததுக்கப்புறம் இந்த நேரத்தில் வந்து நம்ம கதவை திறந்து இப்படி கேட்டது சிவபெருமான் தான் ஒரு வேளை வந்திருப்பாரோ, ஏன் நம்ம வீட்டுக்காருக்கு தான் ரொம்ப நெருங்கிய நண்பராச்சே, ஒரு அவர் தான் இந்த வடிவத்தில் வந்திருப்பாரோ, நம்ம உண்மையை தெரியாமல் அவரை பார்த்து துரத்தி விட்டுட்டோமே அப்படின்னு அம்மாவுக்கு தூக்கமெல்லாம் பறி போய் நின்று புலம்பிக்கிட்டு நிற்கிறாங்க. சாமி ரெண்டாவது முறை வந்தனொடனே விழுந்து வணங்கி பெருமானே என்று வணங்கி, சாமி ஒரே ஒரு ஐயம், இதுக்கு முன்னே வந்தது தாங்கள் தானார். ஆம், நான் தான் வந்தேன்னார். சாமி என்னை மன்னிக்க வேண்டும், எனவே நான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்வது, அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஒரு முறைக்கு இருமுறை இறைவன் தூது சென்றான். எப்போ போனான்? நள் இருளில் போனான். அதான் இருள் கால் சீப்ப. இருள் என்பது வன்மையான இருள். அந்த இருள் என்கின்ற ஒன்று சீப்பனா அந்த இருளை துடைத்தல், இருளை நீக்குதல். எனவே காதுகொள் குழை.
வீசும் கதிர் நிலவு இருகால் சீப்ப காதல் அணிந்திருக்கிற குழை ஒளி பொருந்திய குழை அந்த ஒளி பொருந்திய குழை அந்த இருளை துடைத்ததுங்களாம் அவரே ஒளி வடிவாக இருக்கிற பெருமான் தான் அதனால அந்த இந்த உலகத்தில் இருக்கிற இருளை நீக்கிறதுக்கு அவருடைய தேகம் வேண்டியது இல்லைங்க அவர் காதில் இருக்கிற தோடு போதுங்க இருளை துடைச்சிரும் காதுகள் குழைகள் வீசும் கதிர் இரு இருள் கால் சீப்ப மாதுகொள் புலவி மாது என்பது இங்கே பறவையார் மாதுகொள் புலவி நீக்க ஆக மாதாகிய பறவையார் கொண்ட புலவி ஊடல் ஊடல் தீர்க்க மனையிடை இருகால் ரெண்டு காலால் போனார்னு பொருள் இல்லைங்க இருமுறை சென்றார் ஒரு கால் ஒரு வாய்ப்பா இருகால் இருமுறை சென்றார் இருகால் என்பது இருமுறை சென்றார் என்று பொருள் நீங்க ரெண்டு காலால போனார்னு நினைச்சு கூடாது இருகால் செல்ல தூது கொள்பவராம் ஆக சிவபெருமானையே தன்னுடைய ஊடல் தீர்ப்பதற்காக தூது கொண்டவர் சுந்தரர் அத்தகைய சுந்தரர் நம்மையெல்லாம் அடிமையாக ஏற்றுக்கொள்வார் அவர் நம்மை அடிமையாக ஏற்றுக்கொண்டால் நமக்கு என்ன பயன் அங்கட்டா தீதுகொள் வினைக்கு வாரோம் அதாங்க இது எனவே இருகால் சீப்ப மாதுகொள் புலவி நீக்க மனையிட இருகால் செல்ல தூது கொள்பவராம் நம்மை தொழும்பு கொண்டு தொழும்புனா அடிமை நம்மையெல்லாம் அடிமையாக ஏற்றுக்கொண்டு எனவே அடிமை நம்முடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய நாம் செய்கின்ற பணிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் மீண்டும் பிறவிக்கு வாராதவண்ணம் தடுப்பார் எனவே தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார் தீதுகொள் வினைக்கு வாராது நம்மை தடுப்பார் அப்படிங்கிற செய்தியை இங்கே கொடுத்துருக்க எனவே கூத்தர் தம்மை தூது கொள்பவர் சுந்தரர் அந்த சுந்தரர் நம்மை உரிமை கொள்வார் ஆதலின் நாம் வினைக்கு இனிமேல் வாரோம் இதாங்க பாட்டினுடைய திரண்ட கருத்து இறைவர் சுந்தரர் நாம் எனவே கூத்து உரிய பெருமான் அவர் சுந்தரரை ஏற்றுக்கொண்டவர் அத்தகைய சுந்தரர் நம்மை ஏற்றுக்கொள்வார் சுந்தர் நம்மை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் வினை என்கிற பிறவிக்கு இனிமேல் நாம் வரமாட்டோம் அப்படின்ற பாட்டில் சுந்தரரை துதித்து வணங்குகிறார் நம்முடைய சேக்கடா பெருமான் இது சேக்கடா பெருமான் துதிக்கின்ற துதி எனவே இது யாரும் சொல்லி வந்த மூர்த்தி நம்முடைய ஆனாய நாயனாருடைய வரலாற்றை நிறைவு செய்திருக்கிறார் அடுத்து மும்மையால் உலகாண்ட சருக்கம் என்று அடுத்த சருக்கம் நமக்கு தொடங்க இருக்கிறது எனவே அந்த வகையில் ஆனாய நாயனாருடைய திருவடிகளை பணிந்து நாம் அடுத்ததாக மூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம் அந்த வரலாற்றை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவனுடைய திருவருக்கருணையினால் இந்த அளவு நிறைவு